So hi guys, in the video la neenga different ana oru vlog dhaan paaka poringa. So vaanga paakalam. எங்க வந்திருப்பேன்னு பார்த்தீங்க, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டுடியோ ரன் பண்ணிகிட்ருக்கேன். சுபாஷ் மேக்கோவர் பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி, சென்னை மணிப்பாக்கத்தில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, காலையில் எனக்கு ஒரு பேபி ஷவர் மேக்கப் புக்காக இருந்தது. ஸோ October 19th அண்ட் ஈவினிங் எனக்கு ஒரு ரிசப்ஷன் மேக்கப். ஸோ 2 ஈவெண்ட்ஸ் தான் ஒரு டேயில் பண்ணுறேன். ஸோ இவங்க என்னுடைய அசிஸ்டன்ட், ஃப்ரெண்ட் கம் அசிஸ்டன்ட். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே என்னுடைய ஸ்டூடெண்ட், அவங்க சாரியை வந்து ப்ரீப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே காலையில் வந்து ஒரு 6 o'clock போல் நான் ஈவெண்ட் வந்து போனேன் அப்படின்னா, நான் கிளையண்ட்டை வந்து காஃபி அரேஞ்ச் பண்ண சொல்லிடுவேன். ஸோ அவங்க எனக்கு காஃபி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷீ இஸ் மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்கின் லுக்லேயே பண்ணணுங்கிறதுனால மேக்கப் சப்டலாக பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ரொம்ப ஹோம்லி ஃபேஸுங்கிறதுனால ரொம்ப ஓவர் டூ பண்ணல. ஸோ இதுதான் அவங்களுடைய பூஜடை. இதை நாங்கள் ஹேரோட ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப அழகாக இருந்தது, முருகன் போட்டு குட்டி குட்டியாக. ஸோ பேபி ஷவருங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க கொஞ்சம் ஊர் சைட் காரங்கிறதுனால ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ட்ரெடிஷ்னலாக வந்து கட்டணும், சாரியுமே கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸ் வச்சு கட்டணும், அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அண்டு ரொம்ப வந்து எனக்கு மாடர்னைஸ்டாக வேண்டாம், ரொம்ப கொஞ்சம் ஹோம்லியாக ட்ரெடிஷ்னல் லுக்காக வேணும்னு நிறைய இதை பண்ணியிருந்தாங்க. ஜுவல்ஸ் கூட பெருசாக அரேஞ்ச் பண்ணலை. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஸ்கின் டோன்லேயே அந்த மேக்கப் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதில் நான் குட்டி ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். பட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்பர் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ அதில் போயிட்டு நான் ஃபுல் எப்படி பண்ணியிருக்கேன், அந்த லுக்ஸ் என்ன வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுல் லுக். ரொம்ப நேச்சுரலாக அவங்க ஸ்கின் டோன்லேயே வந்து நீட்டாக பண்ணியிருக்கேன். அவங்க ஹிப்பெல்ட்லாம் எதுவுமே போடல, சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தென் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு சேம் என் ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு நான் வந்து இன்னொரு லொக்கேஷன், அதாவது ரிசப்ஷன் மேக்கப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சேம் டே. ஸோ ஐநாவரம். ஸோ அது கொஞ்சம் லாங் போகிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இதுதான் காமராஜர் ஹாலு. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ரைடல் ப்ளேஸில் நான் 3 ஹார்ஸ் கேட்பேன். 3 ஹார்ஸில் நான் ப்ரையராக ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி போயிடுவேன். ஏன்னா நம்பர் டிலே பண்ணால் ப்ராப்ளம் ஆகிடும். பட் இதே பிரைட் டிலே பண்ணிங்கன்னா எதுவுமே ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டாலும் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சேம் வே அதே தான். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷீஸ் ஃபேர் ஸ்கின் டோன், கொஞ்சம் நல்லா ஃபேராக நல்லா போல்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன பேக்கேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மேக்கப்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஈவெண்ட்டுக்கு மேக்கப் வேணும்னு நினச்சிங்க, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மேக்கப் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வந்து நம்பர் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ போத் பிரைட் அண்ட் பிரைட்ஸ்மேட் நான் தான் பண்ணேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபுல் வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய்.